வணக்கம். நீதி டிவியின் பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஏ நிக்சன். செய்தி தொகுப்பாசிரியர் பிரிஸ்னோ. முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த அரசு யுத்தத்துக்கு பின்னர் கிழக்கை அபிவிருத்தி செய்யவில்லை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் நியாயமான அணுகுமுறைகள் தேவை டாக்டர் தேவானந்தா. யாழ் முன்னி தங்கத்தேரில் வலம் வந்தார் நெல்லூர் கந்தன். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் தடம் புரள்வு 23 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு ஹெராவோவில் 96 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட நகரசபையின் புதிய கட்டிடத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று திறந்து வைத்துள்ளார். யுத்தத்துக்கு பின்னர் கடந்த அரசு கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யவில்லை என பிரதமர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களை அங்குராப்பணம் செய்து வைக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இங்கு தேசிய இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கலை நிகழ்வுகளை செய்து காட்டிய மாணவர்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமையை இவை வெளிப்படுத்துகின்றன. யுத்தம் நிறைவடைந்தாலும் கூட தேசிய இணக்கப்பாடு என்பது இன்னும் இந்த நாட்டுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நல்லிணக்க அரசை சிறப்பாக ஆக்கியிருப்பதுடன் நாம் இப்பொழுது இந்த நாட்டில் பிரிவினைவாதத்தை ஒழிப்பதற்காக செயல்படுகின்றோம். யுத்தத்துக்கு பின்னர் கிழக்கு மாகாணத்தில் எந்த வளர்ச்சியும் இருக்கவில்லை என்பதுடன் இலங்கையை இந்து சமுத்திரத்தின் மத்திய நிலையமாக மாற்ற நாம் திட்டங்களை வகுத்திருக்கின்றோம் எனவும் பிரதமர் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார். ஜாதிக அந்த அடிப்படையிலே சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றாக ஒன்றிணைந்து அதில் இணைந்து மைத்திரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கி நாங்கள் ஒன்றாக ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியை உருவாக்கினோம். அப்போ ஜனாதிபதிக்குமா தப்பி சேர்ந்தேனா மீறாட்ட ஜாதிக சமந்தி அதிகாரிகள் கிரியாக்கரணும் தமிழ் அரசியல் கைதிகள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த கைதிகள் விடுவிக்கப்படுவது துரித கதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஏற்பாடாகும் என்றும் நாம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றோம் என்று தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சேவானந்தா, இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படும் வரையில் அவர்கள் நியாயமான முறையில் நடத்தப்படுவதை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கும் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கும் பாடுபடுகின்றோம் என இந்த அரசாங்கத்துடன் இணக்க அரசியல் நடத்துகின்ற தமிழ் தரப்பினர் ஊடகங்களை முன்பாக காட்சியாகிக் கொண்டே தொடர்ந்து நாடகங்களை சில காலமாக அரங்கேற்றி வந்து அவை தமிழ் மக்கள் முன்பாக எடுபட்டு போகாத நிலையில் தற்போது அடங்கிவிட்டனர். தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிப்பையும் முன்வைத்தே எமது மக்களிடம் வாக்குகள் பெற்று இன்று இந்த அரசியல் பதவிகளையும் தனிப்பட்ட சலுகைகளையும் அனுபவித்து வருகின்ற மேற்படி தரப்பினருக்கு தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டிய பொறுப்பும் சுமத்தப்பட்டிருப்பதை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். எமது மக்களது பிரச்சனைகள் என வருகின்ற போது இயலாமை மற்றும் முயலாமைக்குள் அடங்கிவிடுவதே அவர்களது வழக்கமான அரசியலாக உள்ளது என்பதை இப்போது எமது மக்கள் நன்புணர்ந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தமிழ் அரசியல் கைதிகள் பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தே நாம் இந்த விடயம் குறித்த அரசுக்கு தொடர்ந்தும் நாம் வலியுறுத்தி வருகின்றோம். தற்போது அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 3 அரசியல் கைதிகள் இன்று முதல் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக தீர்மானித்திருப்பதாக தெரிய வருகிறது. வவுனியா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த கைதிகள் தொடர்பான வழக்குகள் முடிவுக்கு வரவுள்ள தருவாயில் அந்த வழக்குகளை வேறொரு நீதிமன்றத்துக்கு மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேயே மேற்படி உண்ணாவிரத செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் வரையில் அவர்கள் நியாயமான வகையில் நடத்தப்பட வேண்டும் என நாம் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த குழப்ப நிலை தொடர்பில் அரசாங்கம் உடனடி அவதானங்களை செலுத்தி இந்த கைதிகளுக்கு உரிய நியாயம் வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் சிவானந்த் அவர்கள் மீண்டும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சு பதவியை துறப்பதற்கு தமக்கு எந்த காரணமும் இல்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுகாதாரத்துறையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனை அதன் அமைச்சர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் அவர்கள் நீதித்துறையில் தலையீடு செய்ய முயற்சிக்கின்றனர்.
நீதித்துறையின் ஊடாக அனைத்து மக்களுக்கும் நியாயமான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் ஊடாக அனைத்து மக்களும் தமது உரிமைகள் தொடர்பில் குரல் எழுப்புவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் புத்த சாசனத்தை பாதுகாப்பதற்கு குரல் எழுப்புகின்ற போதும், ஹம்பாந்தோட்டை, மத்தள, திருகோணமலை துறைமுகம் என்பவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகின்ற போதும், ராணுவத்தினர் சர்வதேசத்தின் முன்னிலையில் குற்றவாளிகளாக நிறுத்தப்படக்கூடாது என்று கூறுகின்ற போதும், விஜயவாச ராஜபக்சே என்பவர் அடிப்படைவாதியாக அடையாளப்படுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேசத்தின் அடிமைகளாக உள்ள சிலரே இத்தகைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு சுயமரியாதை இருக்குமானால் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் என அமைச்சர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அண்மையில் ரவி கருணாநாயக்காவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் அந்த பதவியிலிருந்து விலகியிருந்தார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மீது ஏற்பட்டுள்ள நம்பிக்கையற்ற காரணத்தினால் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அவ்வளவாக விவாதங்களில் ஈடுபடாத உறுப்பினர்கள் பலர் அவர் நீதி அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எனவே நீதி அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியேறுவதே சிறந்தது என அமைச்சர் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் 24வது திருவிழாவான தேர் திருவிழா தற்பொழுது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆறுமுக பெருமான் பல லட்சம் பக்த அடியார்கள் புடைசூழ அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் வெளி வீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆவணி மாத அமாவாசை தீர்த்தோற்சவமாக கொண்டு 25 நாட்களை கொண்ட பெரும் திருவிழாவாக விளங்குவது நல்லூர் கந்தன் ஆலயத்தின் சிறப்பம்சமாகும். இலங்கையில் இருந்து மட்டுமின்றி உலகமெல்லாம் பறந்து வாழ்கின்ற லட்சோபலட்சம் மக்கள் இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து கந்தனின் திருத்தலத்தில் கூடியிருக்கின்றமை நெகிழ்ச்சி மிக்க தருணமாக காணப்படுகிறது. நாளைய தினம் நல்லூர் கந்தனின் தீர்த்த உற்சவம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகத்தில் வாழ்ந்த உத்தமர்களில் ஒருவராகத்தான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா போற்றப்படுகின்றார் என போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ சத்ய சாய்பாபா அமைப்பினால் மட்டக்களப்பு கிராங்குளத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சத்யசாயி கர்ணாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த உலகத்தில் வாழ்ந்த உத்தமர்களில் ஒருவராகத்தான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா போற்றப்படுகின்றார். இதனால்தான் மக்கள் அவரை உள்ளங்களில் தினமும் தியானித்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது அனைத்து நாடுகளிலும் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவுக்கு வணக்கத்தை தெரிவித்து ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். ஸ்ரீ சத்ய சாய்பாபா செய்த சேவைகள் மற்றும் நாம் கண்டது கேட்டவைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் கூறிவிட முடியாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து நீர்கொழும்புக்கு கஞ்சாவை கொண்டு செல்லும் உட்பட சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு வவுனியா மத்திய பேருந்து நிலையத்தில் வைத்து 2 கிலோகிராம் கேரள கஞ்சா பதிவுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜூபிஎஸ் கருணாநாயக்க என்கின்ற 50 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 2 கிலோகிராம் கஞ்சாவினை 150,000 ரூபாவுக்கு கொள்வனவு செய்து நீர்கொழும்புக்கு கொண்டு சென்று 3 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய இருந்ததாக சந்தேக நபர் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் வவுனியா மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க இருப்பதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 24ஆம் தேதி முன்வைக்கப்படுகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான சட்ட மூலம் மலையக மக்களுக்கு பாதகமாக அமையும் பட்சத்தில் அதற்கு தமது எதிர்ப்பை வெளியிட இருப்பதாக மலையக மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. மலையக மக்கள் முன்னணியின் மத்திய குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் தலைவர் ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்கள் பரவலாக வாழ்கின்ற பகுதிகளில் தொகுதிவாரி தேர்தல் முறை மக்களை பாதிக்காவண்ணம் இருப்பது அவசியம். இந்த தேர்தல் முறை மலையக மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பாதிப்பதாகவே அமைந்துள்ளது. இதில் மலையக மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்பை தவிர்ப்பதற்கு இருதரப்பினரும் இணைந்து செயற்படுவது அவசியமானதாகும் என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது தமது எதிர்ப்பை வெளியிடுவதில் பின்னிக்கப் போவதில்லை என ராதாகிருஷ்ணன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் குறித்து விசாரணை நடத்த 3 பேரை கொண்ட நீதிபதிகள் குழாம் ஒன்றை நியமிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தினால் சட்டமா அதிபரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டதுக்கு இணங்க சட்டமா அதிபர் பிரதமர் நீதியரசர் பிரசாத் டெப்பிடம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய விரைவில் இதற்கான நீதிமன்ற குழாம் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடுகள் சாதாரண நீதிமன்ற கட்டமைப்பின் கீழ் விசாரிக்கும் போது தாமதம் ஏற்படுகின்றமையினால் விசேட நீதிமன்ற கட்டமைப்பின் கீழ் அதன் செயற்பாடுகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
8 வருடங்களுக்கு முன்னர் திருகோணமலை சிறைச்சாலையில் இருந்து தப்பிச்சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்டுமை தொடர்பில் கொழும்பு கோட்டை நீதிவான் மற்றும் பிரதம நீதிவான் நீதிமன்றங்களால் சந்தேக நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 21 ஊழல் மோசடி தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையை அடுத்து சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் கூறினர். சந்தேக நபரை எதிர்வரும் 25 வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து நீதியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.